வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது, எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். உங்களுடைய எதிர்பாலனத்தோட சண்டையில் தான் ஆரம்பிக்குது ஓப்பனிங். ஆக ஓப்பனிங்கே சரியில்லை. இப்போ எது வந்து அசந்தாலும் நீங்கள் மட்டும் அசராமல் ஒரு அப்படியே ஒரு தீர்க்கமாக நிற்பீங்க. உங்களுடைய வித்தையை வைத்து தான் நீங்கள் பணம் சம்பாதித்து இந்த மாத தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீர்கள். யாராவது விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டிருந்தால் இந்த விளையாட்டுத் துறையில் இருந்து பண வருவாய் வரும், கிரிக்கெட்டு டோர்னமெண்ட் அந்த மாதிரி இருந்தால் வரும். யாரோ உழைச்ச உழைப்புக்கு நீங்கள் வந்து பலன் அனுபவிக்கிறீங்க. தாயின் தந்தையின் உடல்நலம் கெடுகிறது, அதற்காக ஒரு தொகையை செலவிட வேண்டும். பெரிய மனிதனுடைய பகை உங்களுக்கு வருது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே. நான் தற்போது குரோதி வருடம் கும்பராசி அன்பர்களுக்கு, குரோதி வருடம் ஆணி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 ஜூன் 2024 வெள்ளிக்கிழமை 12:25 AM முதல் 16 ஜூலை 2024 செவ்வாய்க்கிழமை 11:17 AM வரை. மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். என்ன கும்பராசி அன்பர்களை, ஏற்கனவே 7 நாட்சனியில் இருக்கீங்க, தலைமுறை வாழ்க்கையில் இருக்கீங்க, என்னத்தை பலன் சொல்கிறேன்? சரி வாங்க, ஆகாயத்தை போய் பார்ப்போம், என்ன சொல்லுதோ அது சொல்கிறேன். இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு உங்களுடைய எதிர்பாலனத்தோட சண்டையில் தான் ஆரம்பிக்குது ஓப்பனிங். ஆக ஓப்பனிங்கே சரியில்லை. இப்போது மேலும் இந்த மாதம் ஆரம்பித்த 2 நாள்லேயே அசிங்கம் அவமான மானபங்கம் 3 ரூபத்தில் வந்து நிற்குது. ஒன்று மனைவி ரூபத்தில், இன்னொன்று கடன்கார ரூபத்தில், இன்னொன்று சகோதர இளைய சகோதர தொழில் ரீதியாக. அதன் பிறகு இந்த மாதம் உங்களுக்கு எது வந்து அசந்தாலும் நீங்கள் மட்டும் அசராமல் ஒரு அப்படியே ஒரு தீர்க்கமாக நிற்பீங்க. ஆமாம், குத்துக்கல் மாதிரி. அதுதானே மெயின். உங்கள் வாயாலேயே வார்த்தைகளை விட்டு பேச தெரியாமல் பேசி கடங்காரர்கிட்ட ஒம்பு வளர்த்து சிக்கலை ஆக்கிடுவீங்க. தைரியம் மட்டும் இந்த மாதம் இருக்குது, அதில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. நல்ல தைரியம் இருக்குது, மூளை நல்லா வேலை செய்யுது. இந்த மாதம் இதை பண்ணி அதை பண்ணி 3 காரியங்களை பண்ணி அதை எப்படி எப்படியாவது வந்துடலாம் அப்படின்னு. இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுடைய வித்தையை வைத்து தான் நீங்கள் பணம் சம்பாதித்து இந்த மாத தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீர்கள். பிறகு முத்தான 5 பலன்களை கேட்டுக்கொள்ளுங்கள். 1 ஜூன் 2024 டூ 12 ஜூலை 2024 இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க உங்கள் முயற்சிகள் கைகூடும் நேரம். மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். யாராவது விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டிருந்தால் இந்த விளையாட்டுத் துறையில் இருந்து பண வருவாய் வரும், கிரிக்கெட்டு டோர்னமெண்ட் அந்த மாதிரி இருந்தால் வரும். பிறகு 12 ஜூன் 2024 முதல் 6 ஜூலை 2024 இந்த காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட நன்மையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். எதில்?
சொத்துக்கள் கைவிட்டு போகும் என்ற நிலை இருந்தபோது அந்த சொத்துக்களை போய் காப்பாற்றக்கூடிய ஒரு இஎம்ஐயாவது கட்டி அக்கௌண்ட்டை நார்மலைஸ் ஆக்குறீங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானேங்க. அது நடக்குது. பிறகு 29 ஜூன் 2024 டு 19 ஜூலை 2024, இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் எங்கேயோ இடிச்சா எங்கேயோ மழை பெய்யுது, எங்கேயோ இடிச்சா எங்கேயோ மழை பெய்யுது. யாரோ உழைச்ச உழைப்புக்கு நீங்கள் வந்து பலன் அனுபவிக்கிறீங்க. பிறகு 5 என்ற தொகையில் கடன் வாங்குறீங்க. அது 29 ஜூன் 2024 டு 19 ஜூலை 2024. ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த நேரத்தில் சிறு லாபம் கிடைக்கும். பிறகு 6 ஜூலை 2024 டு 16 ஜூலை 2024 உங்களுடைய சொத்து மீண்டும் போய் வந்து என்பி ஆகிடுமா? ஆமாம். ஹோம் லோன் கட்டலையே, வெஹிக்கிள் லோன் கட்டலையே, டூவீலர் லோன் கட்டலையே, கார் லோன் கட்டலையேன்னு அலைபாயுது மனசு. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. தாயின் தந்தையின் உடல்நலம் கெடுகிறது, அதற்காக ஒரு தொகையை செலவிட வேண்டும். பெரிய மனிதனுடைய பகை உங்களுக்கு வருது. பிறகு 12 ஜூலை 2024 டு 26 ஆகஸ்ட் 12 ஜூலை 2024 டு 16 ஜூலை 2024 என்ற அந்த 4 நாட்கள் உங்களுடைய முயற்சியின் மூலமாக, உங்களுடைய தொழில் சுய தொழில் மூலமாக, உங்கள் கைவித்தையின் மூலமாக சில பொருளாதார உயர்வுகளை பெறக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் இந்த மாதத்தில் ஆமாம், உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் கற்ற வித்தையின் மூலம்தான் பணம் வரும். இதுதான் சூட்சுமம். நீங்கள் கற்ற வித்தையின் மூலம்தான் பணம் வரும் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு, பிறகு 7.5 சனி வேறு ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அதனால் வண்டி வாகன விபத்துகளில் எச்சரிக்கையாக இருங்க. ஹெல்மெட் போட்டுக்கொண்டு வண்டி ஓட்டவும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக பணவரு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கும்பராசன்பலுக்கான பலாபலன் இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது
என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம், சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடியவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? காண்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address: Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone: 0442-376-0772. Contact: 9952-95962, 98409-57612. Website: www.srimehru.org.